ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மித்ரன் ஹோம். நான் உங்கள் சரண்யா. நீங்கள் எதாவது சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கூட இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மலாக வந்து நம்ம இட்லிக்கு சாம்பார் சட்னி இந்த மாதிரி ரெடி பண்ணுவோம். ரொம்ப வந்து அவசரமாக இருக்கிற டைமில் நம்ம இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து சூப்பரான காம்பினேஷன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ வந்து அதை ஷூட் பண்ணி உங்களுக்கு போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு வீடியோ எடுத்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து வேர்க்கடலை இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்தி அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ வேர்க்கடலை பொடி செய்ய போகிறோம். அதுக்கு வந்துட்டு பான் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கப்புக்கு வேர்க்கடலை இந்த அளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். கடாயில அதே கிண்ணத்துல ஒரு கால் கிண்ணம் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இருக்கும்போதே நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு வாசனை வரும், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இப்போ நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே பானில் கடலைப்பருப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம வந்து இப்போ செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கடலைப்பருப்பையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு 10 12 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், காஞ்ச மிளகாய். ஸோ அதையும் நம்ம வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகாம ஜஸ்ட் நல்லா வந்து கிறிஸ்பியாக ஆற அளவுக்கு மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு நான் காஞ்ச கருவேப்பிலையை வச்சிருக்கேன். ஸோ அதை பண்ணிட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். அது ஏற்கனவே ஏற்கனவே காஞ்சி போயிருக்கு. ஸோ நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டா போதும். ஸோ அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சத்தம் கேட்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 10-15 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை நம்ம இப்போ மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொடி ரெடி, இட்லி பொடி, வேர்க்கடலை இட்லி பொடி ரெடி. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் டு டேக் கேர், பை பை.